அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளாவை ஒட்டி பத்துகாணி காளிமலையில் பத்ரகாளி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் துர்காஷ்டமி விழா மிகச் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இங்கு சாஸ்தா ஆலயமும் அமைந்துள்ளது. இந்த ஆண்டு சபரிமலையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே பக்தர்களை அனுமதித்ததனால் பக்தர்கள் எங்கெல்லாம் ஐயப்பன் கோயில்கள் மலைமேல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தனர். இந்நிலையில் மண்டல பூஜை தினமான இன்று காளிமலையில் சிறப்பு அபிஷேகங்கள் ஐயப்பனுக்கு நடத்தப்பட்டது. இதையொட்டி தமிழகம் மற்றும் கேரளாவின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இருமுடி கட்டி சரணகோஷத்துடன் காளிமலைக்கு வந்து ஐயப்பனை வழிபட்டு நெய் அபிஷேகம் செய்து திரும்பினார்கள். அன்பர்களை, அற்புதமான காளிமலை ஆலயத்தின் வரலாற்றையும் அதன் அந்த ஆலயத்தை ஹிந்துக்களுக்கு தக்க வைப்பதற்காக நடந்த போராட்டம் குறித்தெல்லாம் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் மண்டல பூஜைக்கு பக்தர்கள் வந்து வழிபட்ட செய்திகளை பார்த்து ரசிப்போம். இங்க சரணம் அழிச்சிட்டாங்க, சத்தம் பண்ணி கூப்பிடுங்க, நாங்களும் வரோம், கூப்பிடுங்க சரணம். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறுகிறது. வாய்ப்பிருக்கும் போது நாமும் காளிமலை சென்று காளியையும் சாஸ்தாவையும் வழிபட்டு வரலாமே. தொடர்வோம், உங்கள் கிரீஷ்.